Hello viewers, welcome back. Actually, in this video, this is part 2 video. Actually, part 1 video, you will know the FT003 decoder. This is a 24-bit rate. There is an AX input. There is an extra input AX. There is a ProLogic mode. You will see the video. So, now, what are you going to see in this video? சில ரிமோட் கிட்ஸ் கூட இது எப்படி மெர்ஜ் ஆகுது அதாவது ஃபியூடெக்கோட ஜிஎல்சிடி டிஸ்பிளே அதே மாதிரி சின்ன டிஸ்பிளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெம்டெக்கோட ஜிஎல்சிடி டிஸ்பிளே இந்த எல்லா கிட்லேயும் கூடயும் இது எப்படி மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லிக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ரிமோட் கிட்டை எப்படி வந்து FT003 கிட்ட மெர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த ரிமோட் கிட்டு என்ன ரிமோட் என்ன பிராண்டு என்ன ரிமோட் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட FT006 இது பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே அதாவது ஜிஎல்சிடி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஜிஎல்சிடி டிஸ்பிளே இதுக்கும் நார்மலான ரிமோட் கிட்டுக்குமே ஒரே மாதிரி கனெக்ஷன் தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கனெக்ஷன்ஸ் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு வந்து ஜிஎல்சிடி கிட்டுன்னு சொல்கிறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பெரிய கிட்டு வந்து அது பெரிய டிஸ்பிளேல வரும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஜிஎல்சிடி நியூ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட்டட் ரிமோட் கொடுத்துட்ருக்குறாங்க மோடு இன்ஃபோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரீசெட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும் பேக் சரௌண்டுக்கும் கொடுத்துருக்காங்க மேபி வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஏதோ அப்டேட்டுக்காக கூட இருக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வால்யூம் சப்வூஃபர் சரவுண்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு சென்ட்ரு அப்புறம் டோன் கண்ட்ரோலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ மோடு டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா பட்டனுமே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த SPDIF அதாவது நம்ம FT003க்கு வரக்கூடிய SPDIF பட்டன் தனியாகவே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த போர்டு தனியாக வரக்கூடிய போர்டு அப்புறம் வந்து HDMIக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ARC வேணும்னா ARCக்கு தனியாக கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து லைன் ஆக்ஸ் வேணும்னா ஆக்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக அந்த ரிமோட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க USBலேருந்து ப்ளூடூத்லேருந்து எல்லாமே தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கிட்டில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒயர் தாங்க ஒன்று வந்து இந்த கிட்டில் வரக்கூடிய பவர் சப்ளை நார்மலாக வரக்கூடிய FT003 வரக்கூடிய பவர் சப்ளை ஒன்று நார்மலாக எப்பயும் போல் அதை கனெக்ட் பண்ணிக்கணும் பவர் சப்ளை இந்த வோல்டேஜ் ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8V to 24V வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது FT003 வந்து 8V to 24V சிங்கிள் சப்ளை டுவல் சப்ளை கிடையாது சிங்கிள் சப்ளை கொடுத்துருக்காங்க இந்த ஒயர் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டில் அப்படியே நீங்கள் நார்மலாக மெர்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிமோட் கிட் டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஒரு இடத்துல மெர்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் என்ன நேமிங்ஸ் போட்டிருக்கோ இங்கே என்னென்ன இதில் போட்டிருக்காங்க ஏபி லாஜிக்னு சொல்லுவாங்க அந்த ஏபி லாஜிக் மூலிமா ரிமோட் கிட்டோட டிஸ்பிளேயில் அப்படியே நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் அவங்க வந்து இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம் ஆப்டிக்கல் ஒனில் வந்து உங்களுக்கு அது செலக்ட் ஆகியிருக்கு ஸோ ஆப்டிக்கல் ஒன்று செலக்ட் ஆகிருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு லைட் வந்து ஆப்டிக்கலுக்கு நேராக எரியுது ஸோ இதை பார்த்திங்கன்னா ரிமோட்டில் வந்து இப்போ வந்து இந்த பட்டன் அழுத்துறோம் SPDIF பட்டன் அழுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன் குவாக்சிலுக்கு போயிடுச்சு இப்போ இங்கே பாருங்கள் இங்கே மாறிக்கும் இங்கே குவாக்சிலுக்கு மாறிக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ HDMI ARC ஒர்க் பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிவின்ற இருக்கிற இடத்துல ARCன்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள் இந்த ARC பட்டன் அழுத்துனீங்கன்னா ARC அழுத்திங்கன்னா தானாகவே ARC மோடுக்கு போயிடும் போயிடுச்சுங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரிமோட்லேயே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மோடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூசர் மோடு மூவி மோடு அப்புறம் மியூசிக் மோடு இந்த மாதிரி மூணு மோடு கொடுத்துருக்குறாங்க அதுமாதிரி 5.1, 2.1 இந்த ஏ மோடு பட்டன் இந்த ரிமோட்டில் உள்ள ஏ மோடு பட்டன் இருக்கும் பாருங்கள் இந்த ஏ மோடு பட்டன் அழுத்தும் போது உங்களுக்கு அங்கே பாருங்கள் 2.1 மாறிடுச்சு ஸோ அதேமாதிரி 5.1 மாறிடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் சவுண்ட் வைக்கும் போது இந்த மாதிரி காட்டும் ஸோ இதில் இந்த சவுண்டு கூட இந்த ரிமோட்டில் வரக்கூடிய இம்போர்ட்டட் ரிமோட்டுங்கிறதுனால இந்த ரிமோட்டில் வரக்கூடிய சவுண்டு கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதாவது இப்போ பாருங்கள் இப்போ ஒரு சவுண்டு வரும் பாருங்கள் பட்டனை வந்து அதிகப்படுத்தும் போது ஒரு சவுண்டு வரும் அதே வந்து கம்மி பண்ணுற பாருங்கள் இது ஒரு சவுண்டு வரும் அது மாதிரி ரெண்டு சவுண்டு விதமாக கொடுத்து அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ரிமோட்டில் ஒரு LED பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இந்த ரிமோட்டு இம்போர்ட்டட் ரிமோட்டு சூப்பராக இருக்குங்க இந்த கிட்டுக்கு வந்து அருமையாக மேட்ச் ஆகுது ஸோ இந்த புது மாடல் ரிமோட் கிட்டும் இந்த FT003 ரெண்டுமே உங்களுக்கு வேணுனாலும் நம்மகிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்து ஒரு படத்தை ப்ளே பண்ணி டால்பினா எப்படி இதில் வந்து இண்டிகேட் வரும் DTSனா எப்படி ஒரு இண்டிகேஷன் வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே
ஜஸ்ட் ஒரு இன்புட் மட்டும் கொடுத்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஏஆர்சின்னு போட்டோடனே பாருங்கள், தானாகவே வந்து உங்களுக்கு டிவிங்கிறத உங்களுக்கு அதில் காட்டிடுச்சு, அந்த மாதிரி டிவின்னு காட்டும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து டிவியிலேருந்து உங்களுக்கு நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் என்னென்ன காட்டுது, டிஸ்பிளேயில் என்னென்ன காட்டுதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்டிக்கலை வந்து இதில் வந்து இன்புட்டாக கொடுத்துட்டோம். ஸோ மோடு வந்து ஏஆர்சியில் இருக்குது, நம்ம ஆப்டிக்கல் இன்புட்டாக கொடுத்துட்டோம். உடனே வந்து நம்ம மோடு மாற்றிக்கிறோம், கோஆக்சிலுக்கு வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஒன்றுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஆப்டிக்கல் மோடு வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டிவியில் ஒரு கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல டால்பி எப்படி வருதுங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ண போகிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா டால்பி கண்டென்ட்டு. இப்போ நான் டால்பி கண்டென்ட் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கிட்டில் வந்து டால்பிக்கு லைட் எரிஞ்சிருச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல லைட் எரிஞ்சிச்சு, இப்போ இங்கே டால்பி நீங்கள் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிட்டில் வந்து டால்பின் ப்ளே ஆகுறதுங்கிறது உங்களுக்கு டாப்பில் இந்த இடத்துல தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே தெரியுதுங்களா டால்பின் ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுங்கிறது. ஸோ அந்த மாதிரி சூப்பரான அப்டேட் இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதே சமயத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு டிடிஎஸ் கண்டென்ட் ப்ளே பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற லைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டால்பி எரியுது, இங்கே டிடிஎஸ்னாலும் டிடிஎஸ் மாறிடும் உங்களுக்கு. ஸோ அது எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். டிடிஎஸ் படம் வந்து பழைய படம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்க. ஸோ அதுக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு டிடிஎஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிடிஎஸ் வந்து எடுத்துடலாம், இப்போ வரக்கூடிய எல்லா படமுமே வந்து டால்பிலே வருது அப்படிங்கிறனாலும் டிடிஎஸ்ங்கிறது கொடுக்கணுங்கிறதுக்காக டிடிஎஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் போடுற படம் வந்து டிடிஎஸ். இப்போ அங்கே லைட் மாறிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ அங்கே டிடிஎஸ் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து டிடிஎஸ் டிடிஎஸில் ஒர்க் ஆகுது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோடு மாற்றிக்கணும்னு நினச்சிங்கனாலும் மூவி மோடு, மியூசிக் மோடு சூப்பராக மாற்றிக்கலாம். இது மூவி மோடில் இருக்குது, அதே பார்த்திங்கன்னா மியூசிக் மோடில் இருக்குது, அப்புறம் யூசர் மோடு, இந்த மூணு மோடில் வச்சு வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து இப்போ டிடிஎஸில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த ரிமோட் கிட், புது மாடல் ரிமோட் கிட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டால்பி டிடிஎஸ் உங்களுக்கு இண்டிகேஷன் வரும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோலாஜிக் 2 எப்படி ஒர்க் ஆகுது, பிசிஎம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து சூப்பர் சூப்பரான அப்டேட்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபியூடெக் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆசையாகவும் ஒரு சூப்பரான விஷயங்கள் வந்து நிறையா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் இருக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ப்ரோலாஜிக் 2 கண்டென்ட் ப்ளே பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ப்ரோலாஜிக் 2 பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரோலாஜிக் 2 வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிடும். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோலாஜிக் 2 இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி, அந்த டிஸ்பிளேலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி சூப்பரான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு மோடில் வந்து இன்னொரு மோடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு யூஎஸ்பி எழுத்துனா டேரெக்டாக ஷிஃப்ட் ஆயிரும், ப்ளூடூத் எழுத்துனா டேரெக்டாக ஷிஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்பிடிஐ எழுத்துனீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஆப்டிக்கல் ஒன்று வந்துடும், அது ப்ரோலாஜிக்னா ப்ரோலாஜிக் டிடெக்ட் ஆகி ப்ரோலாஜிக் 2 காட்டிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஃபங்க்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஃபியூடெக்கோட ரிமோட் கிட்டில். ஸோ இதே மாதிரி நம்ம ஜெம்டெக்கோட ஜிஎல்சிடி டிஸ்பிளேயில் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, அது எப்படி டிஸ்பிளேயில் வந்து அந்த இதெல்லாம் காட்டுறது, அந்த எல்இடிலாம் பிளிங், அந்த எல்இடியோட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து எப்படி டிஸ்பிளேயில் காட்டுறது, ப்ரோலாஜிக் 2 மோடு இந்த மோட்லாம் எப்படி வந்து டிஸ்பிளேயில் காட்டுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்ட் 3 வீடியோ மாதிரி வரும், அதை பாருங்கள். அதில் வந்து ஜஸ்ட் வந்து ஃபியூடெக்கோட இந்த மினிடிக்கோட அந்த ஜெம்டெக்கோட ஜிஎல்சிடி டிஸ்பிளேயில் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணால் டிஸ்பிளேயில் காட்டுங்கிறத மட்டும்தான் அந்த வீடியோவில் காட்டுவோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஜெம்டெக் ரிமோட் கிட் ஜிஎல்சிடி வாங்க போகிறவங்களுக்கு அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஃபியூடெக் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த கிட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எடுத்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸில் கொடுப்போம். ஸோ வந்து பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ஜிஎல்சிடிங்கிறனால அந்த ரேட், ஜிஎல்சிடி இல்லாத பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,500-2,600 அந்த ரேஞ்சில் வரும். ஜிஎல்சிடி இல்லாமல் சின்ன டிஸ்பிளேயில் வரக்கூடிய யூஎஸ்பியும் ப்ளூடூத்தும் இருக்கக்கூடிய ஃபியூடெக்கோட ரிமோட் கிட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து 16:2 டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கில் ஈஸி கிட்னு ஒன்று வரும். ஸோ அதில் வந்து நான் அது வந்து எனக்கு ரேட் கம்மியாக போதுன்னா அதில் வந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி டால்பி டிடிஎஸ் இந்த ப்ரோலாஜிக் 2 உங்களுக்கு காட்டாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த அப்டேட்டில் அதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபியூடெக் ஆடியோஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வந்து நான் நேற்று தான் கேட்டிருந்தேன். ஸோ ஈஸி கிட்லேயுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த
ப்ரோலாஜிக் டூ அந்த டிடிஎஸ் டால்பிங்கிறத காட்டுற மாதிரி அடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிட்டில் வந்து இந்த FT003 ஒரு AUX இருக்கும். ஸோ அந்த AUX வந்து எப்படி நான் ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் அதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்துடும். அது வந்து சூன் வரும், இந்த லாட்டில் வராது, அடுத்த லாட்டில் தான் வரும். ஸோ அந்த அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி அப்டேட்டடான விஷயம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.